ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ரொம்ப நாளாக ரிப்பீட்டடாக கேட்டிருந்த வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் நான் இந்த மாதிரி வீட்டிலே ரெடி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோ வந்து லாஸ்ட் விலாக் கூட நான் அட்டாச் பண்ணியிருந்தேன், ஒரு அவுட்டிங் விலாக் போயிருந்தோம்லையே அதோட வீடியோட எண்டில் அட்டாச் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ வந்து ரொம்ப ரீச் இல்லை, ஸோ நிறைய பேருக்கு வந்து இது கண்டிப்பாக ரீச் ஆகியிருக்காது நான் நம்புகிறேன். ஸோ அதனால தான் அந்த கிளிப்பிங் மட்டும் எடுத்து தனியாகவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எடுத்து செக் பண்ணதுக்கு. இந்த குழம்பு மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ் குழம்புக்கு இந்த ஒரு பவுடர் மட்டும் போட்டாலே போதும், வேறு எதுவுமே ஆட் பண்ணணும்னு தேவை இல்லை. மற்ற குழம்பு, தீயல் இந்த மாதிரி எல்லா குழம்புக்குமே இந்த பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பொருள் என்னென்ன மெஷர்மெண்ட்டோடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்களையும் சொல்லியிருப்பேன் டீட்டெயில்டாக. உங்களுக்கு அது பார்க்க கஷ்டமாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் மென்ஷன் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1 கிலோ வத்தல், 800 கிராம் மல்லி, இந்த ரெண்டையுமே 3 நாளாக நல்லா வேலில் காய போட்டு நல்லா முறுமுறுன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 100 கிராம் உளுந்தம் பருப்பு, 100 கிராம் கடலைப்பருப்பு, இந்த ரெண்டும் ஒரு ஒரு கப் எடுத்துக்கோங்க. கப் மெஷர்மெண்ட்னா 50 கிராம்லேருந்து 75 கிராம் வர அரிசி எடுத்துக்கோங்க, நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி. கருவேப்பிலை உங்கள் தேவைக்கு 2 காய்பொடி எடுத்துக்கோங்க. 50 கிராம் முழு நல்ல மிளகு எடுத்துக்கோங்க. 100 கிராம் சீரகம், 50 கிராம் கடுகு, 25 கிராம் வெந்தயம், முழு மஞ்சள் இருக்கு இல்லையா, இந்த விரல் மஞ்சள் சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து 6 லிருந்து 7 முழு மஞ்சள் எடுத்துக்கோங்க. சோம்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால், சிலவங்க வந்து மீன் குழம்புக்கு சோம்பு யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்ணுறதா இருந்தால் 50 கிராம் சோம்பு எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து சோம்பு யூஸ் பண்ணோம் சொன்னார், 50 கிராம் சோம்பு எடுத்துருக்கேன். இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அடிக்கனமான ஒரு கடாய், இரும்பு கடாயினா ரொம்பவே நல்லது. இதெல்லாமே நல்லா கோல்டன் கலர் வரது வரைக்கும், மணம் வரது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பும் தூரம் பருப்பும் ஒரே டைமில் போட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு இதே போல் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். கருகிடக்கூடாது, நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் எல்லாமே நம்ம வந்து ஒரே இடத்துல கொட்டி வச்சுக்கலாம். ஜீரகம்லாம் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ஒரு வாசம் வர்றது அளவுக்கு வறுத்தா போதும். சோம்பும் அதே போல் தான். நெக்ஸ்ட்டு வந்து நல்ல மிளகு பார்த்திங்கன்னா அது ஒரு பொட்டுற சவுண்ட் வரும், அந்த அளவுக்கு வந்து வறுத்துக்கோங்க. நல்ல மிளகு மட்டும் வறுக்கும் போது கீழே வந்து ஒரு பொடி ஃபார்ம் ஆகும், அதை வந்து தொடச்சிட்டு மறுபடி அடுத்ததை வந்து ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அந்த தூசி எல்லா இடமும் பறக்கிறோம். நெக்ஸ்ட்டு வெந்தயம், கடுகு. கடுகு வந்து கொஞ்சம் பொட்டுற மாதிரி இருக்கும், நல்ல வெந்தயம் வந்து லைட்டாக ஒரு மணம் வரும், செவக்க செவக்க வறுத்துக்கோங்க. அரிசி வந்து பொறி மாதிரி வரும் இல்லையா, கொஞ்சம் ஒயிட்டாக பெருசாக வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து அரிசியும் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி நம்ம ஆட் பண்ணோன்னா குழம்பு வந்து நல்லா வந்து கிரேவி டெக்ஸ்சரில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள், மஞ்சளை வந்து நல்லா காய போட்டு வச்சாலும் போதும். இது கூட வந்து காயப்பொடி இருக்கு இல்லையா, அது வந்து 1.5 டீஸ்பூன் வந்து காயப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை வந்து உங்களோட இதுக்கு தான், 2 கைப்பிடி 3 கைப்பிடி தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நம்ம மனமாகவும் இருக்கும், ஹேருக்கும் வந்து நம்ம டெய்லி இன்டேக் ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மல்லி பார்த்திங்கன்னா தனியாக நம்ம மல்லி பவுடர் திரிக்கும் இல்லையா, அதுக்காக தான் வறுத்துட்ருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூளுக்குள்ள மல்லியும் வத்தலும் வந்து நான் 3 நாளாக வந்து வெயிலில் காய போட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மல்லி பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பிளெயின் மல்லித்தூளுக்கு நல்லா வறுத்து அது கூட வந்து கருவேப்பிலை மட்டும் போட்டு வந்து வறுத்து வச்சுப்பேன். ஸோ இந்த ரெண்டையும் இது போல் வறுத்து வச்சுட்டு பக்கத்தில் மில் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அதில் கொடுத்து திரிச்சு வச்சா போதும். நம்மளுக்கு 2-3 மாதம் வர தாராளம் போதும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வத்தலும் மல்லியும் வந்து நல்லா காஞ்சிட்டு, ஸோ மாமி வந்து பக்கத்துலேயே மில் உண்டு, அங்கே போய் திரிச்சு இதே மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. குழம்பு மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா இதே போல் 2 டப்பா ஃபுல்லாக வந்துருந்தது, மல்லித்தூள் வந்து இந்த அளவுக்கு வந்திருந்தது. ஸோ இந்த ரெண்டுமே இந்த பாட்டிலில் போட்டு நம்ம டெய்லி யூஸ்க்காக நான் எடுத்து வச்சுப்பேன். பல்காக நம்ம ஒரு 2 கேஜி இந்த மாதிரி திரிக்கதாக இருந்தால் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுவேங்க, மேலே வந்து நூல் மாதிரி வரும் இல்லையா, அது வராமல் இருக்கும். ஸோ வத்தல் தூள் வந்து இதே போல் தான், ஆல்ரெடி வத்தல் தூள் இருக்கனால அந்த திரிக்கலை, நல்லா வேலில் 3-4 நாள் காய போட்டு அதுவுமே வந்து பிளெயினாக தெரிச்சு வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் வீட்டில் வந்து மசாலா போட்டு வந்து தெரிச்சுப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒரு லோகில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.